வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம் துஷ்யந்தன். ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகள் முன்னெடுத்த அடையாள உண்ணாவிரத போராட்டம் இன்று மாலை நிறைவு பெற்றுள்ளது. ஒன்றிணைந்த தமிழ் கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சிவன் ஆலயம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்று மாலை நிறைவு பெற்றுள்ளது. தமிழ் மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் தெளிவன் நினைவு குரலுக்கான உரிமை ஆகியவற்றை வலியுறுத்தி தமிழ் கட்சிகளின் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், இலங்கை தமிழிசு கட்சியின் தலைவர் மாவி சேனாதி ராஜா, வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான என் ஸ்ரீகாந்தா, எம் கே சிவாஜிலிங்கம், சுரேஷ் பிரமச்சந்திரன் மற்றும் வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் பாவண்ணா கஜதீபன், தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த கானா அரந்தவப்பாலன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இன்று தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் நடாத்த திட்டமிட்ட உண்ணாவிரத போராட்டத்துக்கு பரிசுத்துறை நீதிமன்றம் தடை விதித்தது. அதனை அடுத்து இன்று காலை சாவச்சேரி சிவன் ஆலயம் முன்பாக உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் மாலை நிறைவு பெற்றது. இதேவேளை திரிவனின் நேவேந்தலுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் பரிசுத்துறை மல்லாகம் போலீசார் நீதிமன்றங்களூடாக தடை உத்தரவு பெற்றுள்ளதுடன் மட்டக்களப்பிலும் நடாத்த திட்டமிட்டிருந்த உண்ணாவிரத போராட்டங்களுக்கும் நீதிமன்றங்கள் ஊடாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் கலவரங்களினாலும் போர்க்காலத்திலும் இறந்தவர்களுடைய அஞ்சலிகளை செலுத்தி வந்திருக்கின்றோம், செலுத்துவதற்கு தடைகளை சந்தித்திருக்கின்றோம். தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகள், மனித உரிமைகள், அஞ்சலி செலுத்துகின்ற உரிமைகளை மறுப்பதை நாங்கள் ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம். அதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகளை நாங்கள் ஏற்கவில்லை. வருகின்ற 28ஆம் தேதி ஒரு பாரிய அளவில் ஒரு பொது வேலை நிறுத்தம் ஹர்த்தால் வடக்கு கிழக்கு முழுவதும் நடத்துவதற்கும் நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இந்த சுற்றுவட்டத்தில் இராணுவத்தினரும் பல சந்திகளில் நின்று இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு வந்தவர்களை மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். இறந்தவர்களுக்கு நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்ற உரிமை மறுக்கப்பட்ட பொழுது தமிழ் தேசியத்தின் அடித்தளத்தில் இருந்து உருவாகி இருக்கின்ற 10 கட்சிகள் முதல் முறை நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக, தமிழர்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாப்பதற்காக நாங்கள் எதிர்காலத்திலும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாங்கள் கொண்டிருப்பதை இந்த போராட்டம் நிரூபித்திருக்கின்றது. வருகிற 28ஆம் தேதி பொது வேலை நிறுத்தத்துக்கு அனைத்து தரப்பு மக்களையும் அந்த சமூக மக்களையும் அதை ஆதரித்து வெற்றி பெறுவதற்கு அழைப்பு விடுக்கின்றோம். மக்களிடம் அழகான கதைகளை கூறி தேர்தலை வெற்றி கொண்டவர்கள் இன்று மக்களை மறந்து செயற்படுகின்றனர் என அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். தேங்காயை கொள்வனவு செய்யும் ஒவ்வொரு நுகர்வோரும் அளவு நாடாவை கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை சிற்றுண்டி சாலைகள் சங்கத்தின் தேசிய அமைப்பாளர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நேற்றைய தினம் நுகர்வோர் அதிகார சபையினால் தேங்காய் விலை குறித்து ஒரு கட்டுப்பாட்டு விலைக்கான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. உண்மையில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மக்களுக்கு இவ்வாறானதொரு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த நல்லாட்சி அரசின் போதும் தேர்தல் பிரச்சாரங்களின் போதும், அதாவது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, பொது தேர்தல் பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பொருட்களின் விலை பேசப்பட்டு வந்த ஒன்றுதான். இவ்வாறு குறிப்பிட்டு மக்களிடமிருந்து அதிகாரத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இதுவரையில் பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை கூட நிர்மாணிக்க முடியாத நிலையிலேயே உள்ளனர். இதுகுறித்து அமைச்சர் மந்துல குணவர்த்தன பிரச்சார கூட்டங்களின் போதும் பண்ணங்களின் விலைகளை குறைப்பதாக குறிப்பிட்டார். உண்மையில் தேர்தல் காலங்களில் மக்களை ஒன்றிணைத்து அழகான கதைகளை கூறி தேர்தலை வெற்றி கொண்டனர். ஆனால் இன்று இவர்களின் நிலை குறித்து நாம் கவலை அடைகிறோம். காரணம், தமக்கான நேரத்தில் இது தன்னுடைய பிரச்சனை என்று கூறி வந்தவர்கள் இன்று இது வேறு யாரோ ஒருவரின் பிரச்சனை போல் நடந்து கொள்கின்றனர். இவர்கள் அன்று குறிப்பிட்டவற்றை நினைத்தால் அது உண்மையில் நமக்கு கவலை அளிக்கிறது. தேங்காய்க்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்க முடியாதென கூறி ஒவ்வொரு அளவான தேங்காய்க்கும் வெவ்வேறு விலைகளை கூறி வருகின்றனர். நேற்றைய தினம் நுகர்வோர் அதிகார சபையினால் ஒரு வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. உண்மையில் நாம் நுகர்வோர் அதிகார சபையினரின் ஒரு செயலை மதிக்க வேண்டும். அதாவது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தை விடவும் மக்களின் பக்கம் நின்று அவர்களுக்கான பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்மானங்களை மேற்கொள்கின்றனர், இல்லை என்று கூறவில்லை. இருப்பினும் நாம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள காரணம் குறித்து எமது கவலையை தெரிவிக்கின்றோம். அதாவது தேங்காயின் சுற்றளவுக்கான அடிப்படையில் 12 அங்குலம் இருக்கும்
கிடைக்கும் தேங்காய் ஒன்று 60 ரூபாயும் சுற்றளவு 12 தொடக்கம் 13 கிடைப்பட்ட தேங்காயின் விலை 65 ரூபாயும் மாறாக சுற்றளவு 13 இருக்கும் தேங்காயின் விலை 70 ரூபாவாகவும் விலை விதிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் கடைக்கு செல்லும் அனைத்து நுகர்வோரும் கையில் துணியை அழக்கும் ஒரு அளவு நாடாவையும் எடுத்து செல்ல வேண்டிய நிலைமை தோன்றியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். பிரியவ ஜனதாவுகே பிரச்சனையிலும் பாரிபோகியாகே ஐத்தின் பார்வோதிகாரி பிணையினும் அப்பேர் கருகரணும் ஹபை இந்திய அரசாங்கம் எப்போதும் இலங்கைக்கே முன்னுரிமை வழங்கியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். எக்ஸலன்சி பிரைம் மினிஸ்டர் மஹிந்திரா ராஜபக்ஷ நமஸ்கார், ஆயு பவான் வணக்கம். எக்ஸலன்சி மை இஸ் வர்ச்சுவல் சமிட் மே ஆப்கா ஹார்திக் ஸ்வாகத் கர்த்தா ஹூம். ஹமேஷா கி தர இந்திய அரசாங்கம் எப்போதும் தனது அண்டை நாடுகளுடனான கொள்கையில் முதலில் இலங்கைக்கே முன்னுரிமை வழங்கியுள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் காணொலி மூலமான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது. இதன்போது பொதுத் தேர்தலில் வெற்றிக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு இந்திய பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேர்தலில் பெற்றுக்கொண்ட வெற்றி உங்கள் தலைமை மீதான நம்பிக்கையை காட்டுகிறது எனவும் இந்த வெற்றி இந்திய இலங்கை உறவுகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க வாய்ப்பளிக்கும் எனவும் குறிப்பிட்டார். அத்துடன் எப்போதும் அண்டை நாடுகளுக்கு முதலிடம் என்ற எனது அரசாங்கத்தின் கொள்கை மற்றும் ஷாகர் கோட்பாட்டின்படி இலங்கைக்கு முன்னுரிமை அளிக்கிறோம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்தார். இந்த நிலையில் கொரோனா தொற்று காலத்தில் இலங்கைக்கு இந்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட நிதி உதவிக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நன்றி தெரிவித்தார். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இலங்கை மத்திய வங்கிக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர் பரஸ்பர நாணய பரிமாற்றலை வழங்குவதற்கு தேவையான ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்திட்டது. இந்த உரையாடலின் போது கடந்த மாதம் 3ஆம் தேதி MT நியூ டயமண்ட் கப்பலில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தை கட்டுப்படுத்த விரைவான உதவியை வழங்கியமைக்காக இந்தியாவுக்கு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பாராட்டு தெரிவித்தார். மேரி சர்க்கார் கி நேபர்ஹுட் ஃபர்ஸ்ட் நீதி ஆர் சாகர் டாக்டரின் கே தஹத் श्रीलंका से संबंधों को हम विशेष और उच्च प्राथमिकता देते हैं. भारत और श्रीलंका வீதி விபத்துகள் காரணமாக நாளொன்றில் 7 பேர் வரை உயிர் இழக்கின்றனர் என வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் இந்திக்க கப்புக்கொட தெரிவித்துள்ளார். வீதி விபத்துகள் காரணமாக நாளொன்றில் 7 பேர் உயிரிழக்கும் நிலையில் ஒரு வருடத்தில் சுமார் 3000 பேர் வரை உயிர் இழக்கின்றனர் என வீதி போக்குவரத்து ஒழுங்குபடுத்தல் மற்றும் வீதி பாதுகாப்பு பணிப்பாளர் இந்திக்க கபுகொட தெரிவித்துள்ளார். வீதி ஒழுங்கு முறைமைகளை மீறியவர்களுக்கு போலீஸ் வகுப்பை நடாத்தும் நிகழ்வு இன்று கொழும்பில் இடம்பெற்ற போது இவ்வாறு குறிப்பிட்டார். இதுவரும் 15ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் நிறுத்திவிட்டு சவாரி செய்யும் முறைமை எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளோம். இந்த திட்டத்தை முன்னெடுப்பதற்காக 20 சொகுசு பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்த உள்ளோம். இதுகுறித்து உரிய நிறுவனத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டுள்ளோம். தொடர்ந்து இணையவழி பணப்பரிமாற்ற முறைமையையும் ஆரம்பிக்க உள்ளோம். ஏனெனில் வீதி ஒழுங்கும் முறைமையை மீறியமை தொடர்பில் அபராதம் விதிக்கப்படும் பட்சத்தில் அதனை செலுத்துவதில் பல்வேறு சிரமங்களை சாதிகள் எதிர்நோக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகின்றது. அதனை தவிர்க்கும் வகையிலேயே இந்த நடைமுறையை அறிமுகப்படுத்த உள்ளோம். வீதி ஒழுங்கு முறைமைகளை மீறும் பட்சத்தில் அந்த இடத்திலேயே இணையவழி முறைமையின் ஊடாக உடனடியாக பணத்தை செலுத்தக்கூடிய வசதிகள் இதன் ஊடாக ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதேபோல நீங்கள் தவறு செய்யும் போது அந்த விடயங்கள் நீதிமன்றத்தில் பதிவிடப்பட்டு வைக்கப்படுவது இல்லை. ஆகவே அது தொடர்பிலும் நாம் முறைமையொன்றை ஆரம்பிக்க உள்ளோம். 24 புள்ளிகள் வழங்கப்பட்டு அந்த புள்ளிகள் 18 ஆகும் போது மோட்டார் வாகன ஹமஷாரிஷ் ஜெனரால் அது தொடர்பில் அறிவிக்கப்படும் மிகுதி புள்ளிகளும் நிறைவடைய உள்ளன. அந்த புள்ளிகளும் தவறுகளை இழைத்தமையினால் குறைவடைந்து போகும் பட்சத்தில் ஒரு வருடத்துக்கு சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும். அத்துடன் புதிதாக பயிற்சியை பெற்ற பின்னராகவே புதிய சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் மக்களின் உயிரை பாதுகாக்கும் வகையிலேயே முன்னெடுக்கப்பட உள்ளன. நாளொன்றுக்கு 7 அல்லது 8 பேர் வரையில் வாகன விபத்துக்களின் காரணமாக உயிர் இழக்கின்றனர். வருடம் ஒன்றுக்கு 3000க்கும் அதிகமானோர் வீதி விபத்துக்களின் காரணமாக உயிரிழப்புகளை சந்திக்கின்றனர். அதேபோல இலங்கையில் அனர்த்தங்களில் சிக்கி 11000 பேர் வரையில் உயிர் இழக்கின்றனர். அதில் வீதி விபத்துக்களில் சரியாக 3000க்கும் அதிகமானோர் உயிர் இழக்கின்றனர். அந்த வகையில் 2018ஆம் ஆண்டில் 3152 பேரும் 2019ஆம் ஆண்டில் 2859 பேரும் வாகன விபத்துக்களின் காரணமாக உயிர் இழந்துள்ளனர். இவ்வருடத்தில் மாத்திரமே 1000 பேர் வரையில் உயிர் இழந்துள்ளனர். இதுவும் குறைந்த தொகை இல்லை. ஏனெனில் 3 மாதங்கள் ஊரடங்கு சட்டம் காணப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார்.
அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் மட்டக்களப்பில் நடைபெற்ற வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலையின் 200வது வருடப்பூர்த்தி விழாவில் உரையாற்றுகையில் இதனை தெரிவித்தார். எந்த மங்களகரமான நிகழ்விலும் வீட்டுக்கு கல் வைப்பதா, கட்டிடத்துக்கு கல் வைப்பதா, குத்து விளக்கேற்றுவதா பெண்கள் தான் செய்ய வேண்டும். நாங்கள் இப்ப தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றோம். வருகின்ற மாசத்திலே மிகப்பெரிய சீதன ஒழிப்பு மாநாடு ஒன்றை நாங்கள் நடத்திருக்கின்றோம். எங்களது அமைப்பிலோ கட்சியில் இருப்பவர்கள் சீதனம் வாங்கினார்கள் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும். எந்த ஆண்களும் சீதனம் வாங்கி திருமணம் செய்யக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு சீதன ஒழிப்பு மாநாடை நாங்கள் நடத்திருக்கிறோம். தமிழ் பகுதியிலே தமிழ் சமூகத்தை நேசிக்காத எந்த அதிகாரிகளும் இந்த மாவட்டத்திலே சேவை செய்ய முடியாதவர்கள் வெளியேற வேண்டும். இந்த கவுன்சிலிங் டீச்சர்ஸ் இருப்பீங்க, நீங்க பள்ளிக்கூடத்தில் நீங்க படிப்பிக்கிறீங்களா? நீங்க படிப்பிக்கிறதே பிள்ளை முதலாது. கவுன்சிலிங் டீச்சர்ஸ் வகுப்புல படிப்பிக்க கூடாது. அது இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு பிள்ளை. கவுன்சிலிங் டீச்சர் வந்து கவுன்சிலிங் மட்டும்தான் கொடுக்கணும், வகுப்பறைக்கே போகக்கூடாது. ஏன் வகுப்பறையில் போய் ஒரு கவுன்சிலிங் டீச்சர் படிப்பிக்கிறான்னு சொன்னா அந்த பிள்ளை ரெண்டு முகத்தையும் அந்த டீச்சர்ல பார்க்குது. ஒன்று ஒரு ஆசிரியர், என்னுடைய வகுப்பு ஆசிரியர், என்னுடைய பாட ஆசிரியர் என்று அந்த முகத்தை பார்க்கறது. இன்னொன்று கவுன்சிலிங் டீச்சராக பார்க்குது. அந்த பிள்ளை தண்ட பிரச்சனை டீச்சர் சொல்லாது. மட்டக்களப்பு வின்சன் மகளிர் உயர்தர பாடசாலையின் 200வது வருடப்பூர்த்தியினை முன்னிட்டு விசட தபால் முத்திரை வெளியீட்டு நிகழ்வு பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. மட்டக்களப்பு கல்வி வலயத்தின் மட்டக்களப்பு வின்சன் மகளிர் உயர்தர தேசிய பாடசாலையின் 200வது வருடப்பூர்த்தியினை சிறப்பிக்கும் வகையில் விசட நிகழ்வுகளும் சிறப்பு தபால் முத்திரை வெளியீட்டு நிகழ்வும் பாடசாலையின் அதிபர் தவ திருமகள் உதயகுமார் தலைமையில் பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பாடசாலை பழைய மாணவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வில் பாடசாலையின் 200வது வருடப்பூர்த்தியினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் மாணவர்களுக்கிடையில் நடாத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசல்களும் வழங்கி வைக்கப்பட்டன. இதேவேளை பாடசாலையின் 200வது வருடப்பூர்த்தியினை சிறப்பிக்கும் வகையில் பாடசாலையின் அதிபர் தவ திருமகள் உதயகுமார் தலைமையில் இலங்கை தபால் திணைக்கள தபால்மா அதிபர் ரஞ்சித் ஆரியரட்ன, பிரதி தபால்மா அதிபர் ராஜித் கே ரணசிங்க, கிழக்கு மாகாண பிரதி அஞ்சல் அதிபர் திருமதி ஜே திருச்செல்வம், தபால் திணைக்கள தலைமை காரியாலய முத்திரை பணியகம் பணிப்பாளர் சாந்தகுமார் மீகாமா ஆகியோருடன் தபால் சேவைகள் மற்றும் ஊடகத் தொழில் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு தபால் முத்திரையினை வெளியிட்டு வைத்தார். நடைபெற்ற பாடசாலையின் 200வது வருட நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜா, கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் சிரேஷ்ட உதவிச் செயலாளர் வி தவராஜா, மாநகர முதல்வர் தியாகராஜ சரவணபவன், பிரதேச செயலாளர் வி வாசுதேவன் மற்றும் வலயக்கல்வி அலுவலக அதிகாரிகள், கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், பாடசாலை அபிவிருத்திக்குழு உறுப்பினர்கள், பாடசாலை மாணவர்கள், பழைய மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் கேலிப்போக்கான அரசியலை மக்கள் எதிர்நோக்க நேரிடும் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்காக எப்பொழுதும் மக்கள் பக்கம் இருப்போம் என எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனுராதபுரத்தில் மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். 69 லட்சம் மக்கள் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்து வெற்றியை பெற்றுக் கொடுத்ததுடன் 1/2 பெரும்பான்மை வாக்களை பொதுத்தேர்தலின் போதும் பெற்றுக் கொடுத்தனர். இருப்பினும் இறுதியில் நாட்டு மக்களுக்கு எஞ்சியிருப்பது அளவு நாடாவை சந்தைக்கு கொண்டு சென்று அளந்து பார்த்து கொண்டிருப்பதையாகும். அதுவும் தேங்காயை அளந்து பார்க்கவே நேர்ந்துள்ளது. வியத்மக பாரிய நிபுணத்துவ முறையில் நாட்டு மக்களை நடாத்தி கொண்டு செல்கின்றமை இதுவேயாகும். நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்கின்றேன், பார்த்து கொண்டிருங்கள். எதிர்காலத்திலும் மேலும் பல அளவு நாடாக்களுடன் சந்தைக்கு செல்ல நேரிடும். இறுதியில் கேலிப்போக்கான அரசியலை எதிர்நோக்கியிருக்க வேண்டிய நிலைமையே ஏற்படும். எதிர்கட்சி என்ற வகையில் நாம் இந்த நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார, சமூக, மத, கலாச்சார, அரசியல் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்காக எப்பொழுதும் மக்களின் பக்கம் இருப்போம். நாம் நாட்டு மக்களை வாழத் தகுந்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் புதிய அரசியல் தரப்பினர், அதேபோல் புதிய அரசியல் சக்தி விசட விதமாக நான் கவலை அடைகின்றேன். அண்மையில் நான் பார்த்தேன், பொருட்கள் விலை தொடர்பில் மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக மக்களின் முன்னிலையில் அமைச்சருக்கு தேங்காய் மரத்தில் ஏற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதுதான் கடந்த சில மாதங்களில் நாட்டுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள பாரிய அளவிலான சௌபாக்கியமாகும். கேலித்தனமாக அரசாட்சியை உருவாக்குமை குறித்து நாட்டு மக்கள் தற்போது சிந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வவுனியா வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் இன்று 108 பானைகளில் பொங்கல் விழா நடைபெற்றது. வவுனியா வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த பொங்கல் விழாவின் இறுதி நாளான இன்று 108 பானைகள் வைத்து கோலாகலமாக பொங்கல் விழா நடத்தப்பட்டுள்ளது.
வவுனியா வடக்கு நெடுங்கேணி வெடுக்குநாரி ஆதி லிங்கேஸ்வரர் ஆலய வருடாந்த பொங்கல் விழா கடந்த 17ஆம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் தொடர்ச்சியாக 9 நாட்கள் இடம்பெற்று 10ஆம் நாளான இன்று இறுதி நிகழ்வு இடம்பெற்றது. அந்த வகையில் ஆலய வளாகத்தில் 108 பானைகளில் பொங்கல் பொங்கி விசேட பூஜை நிகழ்வுகளுடன் கோலாகல பொங்கல் விழா இடம்பெற்றது. இன்று காலை 11 மணிக்கு ஆரம்பமாகிய பூஜை நிகழ்வுகளில் வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்த அடியார்கள் கலந்து கொண்டிருந்ததுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம், சட்டத்தரணி மணிவண்ணன் மற்றும் புவனேஸ்வரன் ஆகியோர் பங்கேற்றனர். இதேவேளை ஆலய வளாகத்தில் அதிகளவான போலீசார் மற்றும் புலனாய்வு பிரிவினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததுடன் ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் பதிவு செய்யப்பட்ட பின்னரே உட்செல்ல அனுமதிக்கப்பட்டனர் என திருவிழா ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டனர். அத்துடன் ஆலயத்திற்குள் உட்செல்வதற்கான சந்தியில் ஒலுமடு பிரதான வீதியை அண்டி ராணுவத்தினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பொங்கல் விழாவிற்கு வவுனியா தமிழ் விருட்சம் அமைப்பினால் 53 பானைகள் உபயமாக வழங்கப்பட்டுள்ளதுடன் அன்பாலயா இளைஞர்களால் தண்ணீர் பந்தலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதேவேளை ஆலயத்தில் திலீபனை நினைவு கூர்ந்து தீபமேற்றி நிகழ்வுகள் எதனையும் மேற்கொள்ள வேண்டாம் என வவுனியா நீதிமன்றால் வழங்கப்பட்ட தடை உத்தரவு கோரிக்கையொன்றின் பிரதியை நெடுங்கேணி போலீசார் ஆலய நிர்வாகத்தினருக்கு வழங்கியிருந்தனர். சிறிலங்கா சுதந்திர கட்சிக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது என அதன் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். பண்டாரநாயக்கவை சுட்டுக் கொன்றது போன்று அல்லாமல் கடந்த ஆட்சியில் தன்னை கொல்லாமல் கொன்றார்கள் என முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். சிறிலங்கா சுதந்திர கட்சியின் 61வது ஆண்டு நிறைவு விழா நேற்று கொழும்பில் உள்ள கட்சி தலைமையத்தில் இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். பண்டாரநாயக்கவின் 3.5 வருட ஆட்சிக்காலம் இந்த நாட்டில் கீழ்மட்டத்தில் இருந்தவர் மேல் எழுந்த யுகம் அது. ஜனநாயகம் ஸ்தாபிக்கப்பட்டது. சர்வதேச தொடர்புகளை வலுப்படுத்தினர். அவரது ஆட்சி காலத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய நெருக்கடியை கொடுத்தார்கள். கடைசியில் துப்பாக்கி சூடு நடத்தினர். பண்டாரநாயக்கவின் பாணியில் ஆட்சி செய்வதற்கே நானும் சுதந்திர கட்சியினூடாக 2015 ஆண்டு ஜனவரி 8 தேதி ஜனாதிபதியாக ஆட்சியை பொறுப்பேற்றேன். பண்டாரநாயக்கவை முடிந்த அளவு நெருக்கடியை கொடுத்து இறுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். எனது அரசாங்கத்தில் கடும் போக்கான அரசியல் சக்திகள் துப்பாக்கி சூடு நடாத்தி என்னை கொல்லாவிட்டாலும் கொல்லாமல் கொன்றார்கள். அந்த காலகட்டத்தில் 5 வருடங்களிலும் தேவையான மாற்றங்களை செய்வதற்கு இவ்வாறான தடைகள் இருந்திராவிட்டால் பாரிய மாற்றங்களை செய்திருக்கலாம். எனினும் அதற்கு இடமளிக்கவில்லை. கட்சி என்கிற வகையில் சுதந்திர கட்சியை மறுசீரமைப்பதற்குள்ளோ சிறிய மனிதர்கள் என்ற வகையில் உயரிய தளத்துக்கு வரலாம் என்பதற்கு பண்டாரநாயக்கவே சிறந்த உதாரணமாகும். சுதந்திர கட்சி மீது எந்த வகையிலான விமர்சனங்களை செய்தாலும் அவை எமக்கு பழக்கம் ஆனதே. ஆனாலும் சுதந்திர கட்சிக்கு சிறந்த எதிர்காலம் இருக்கின்றது என்பது உறுதியாகும் என குறிப்பிட்டுள்ளார். பண்டாரநாயகமே துணாமரே பிரஜாதந்திரவாதை ஸ்தாபித கேர்வோம் அந்தர்ஜாதிய சமதா சக்திமட் கேர்வோம். அரசாங்கம் அதிகாரங்களை அதிகரிக்கவும் பங்காளிகளை பலப்படுத்தவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்தத்திற்கு இடமளிக்க முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். 20வது திருத்த சட்ட யோசனைக்கு எதிராக கழனி ரஜமகா விகாரையில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வுகளின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். இந்த பொதுஜன பெருமன தலைமையிலான அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு முன்னணியாக செயல்பட்டிருந்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சே இந்த 20வது திருத்த சட்டத்தின் ஊடாக பொம்மையை போலாகிவிடுவார். நீண்ட காலத்திற்கு அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அவருடைய கனவும் கலைந்துவிடும். எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் இந்த 20வது திருத்தத்தை தோற்கடித்தால்தான் பிரதமர் மஹிந்தவின் கனவு நனவாகும். அதேபோல 18வது திருத்த சட்டத்தையும் 3-2 பெரும்பான்மை பலத்துடனேயே அப்போதைய அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது. இருந்த போதிலும் இறுதியில் அரசாங்கமே அள்ளுண்டு போனது. 18வது திருத்தத்தின் ஊடாக நாட்டுக்கும் ஊடகம் தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளிட்டவைகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு 19வது திருத்த சட்டத்தின் ஊடாக தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆகவே அதனை நீக்குவதற்கு மக்கள் இணங்க மாட்டார்கள். ரணில் மற்றும் மைத்ரி கூறிய விடயங்கள் இன்று குப்பை தொட்டியில் போடப்பட்டுவிட்டது. 3-2 பெரும்பான்மையை வழங்கியமைக்காக நாட்டையே ஏப்பமிடுவதற்கு இடமளிக்க முடியாது. இன்று நாட்டு மக்களுக்கு பாரிய பிரச்சனைகள் உள்ளன. பொருளாதாரம் தொடக்கம் பொருட்கள் சேவைகள் விலைகள் கூட அதிகரித்து நெருக்கடியில் உள்ள நிலையில் அரச தரப்பு தங்களுடைய அதிகாரங்களை அதிகரிக்கவும் அவர்களுடைய பங்காளிகளை பலப்படுத்தவுமே முயற்சி செய்து வருகிறது என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு மாத்தறையில் இருந்து துவிச்சக்கர வண்டி பயணத்தை ஆரம்பித்த முதியவர் இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார்.
சர்வதேச முதியோர் தினத்தை முன்னிட்டு 74 வயதுடைய பத்மஹி ஃபெர்னாண்டோ மாத்தரை கம்புருப்பட்டி என்னும் இடத்தில் இருந்து துவிச்சக்கர வண்டி பயணத்தை ஆரம்பித்த நிலையில் இன்று யாழ்ப்பாணத்தை வந்தடைந்தார். குறித்த துவிச்சக்கர வண்டி பயணம் மாத்தரையிலிருந்து கொழும்பை சென்றடைந்த நிலையில் மீண்டும் அங்கிருந்து மதுரங்குழி வந்து வவுனியா ஊடாக இன்று யாழ்ப்பாணம் வந்தடைந்தது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் வந்தடைந்த முதியவரை யாழ்ப்பாண மாவட்ட செயலக ஊழியர்கள் மாலை அணிவித்து வரவேற்றனர். குறித்த முதியவர் 18 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தார் என அவருடைய பயிற்றுவிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முதியவருக்கு 3 குழந்தைகளும் உள்ளனர். இருப்பினும் இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் தான் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என முதியோர் தினத்தன்று சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காகவே துவிச்சக்கர வண்டி பயணத்தை ஆரம்பித்ததாக பத்மஹி ஃபெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இவர் ஆரம்ப காலத்திலிருந்து இப்படி ஒரு இதை செய்ய வேணுமென்ற விருப்பத்துக்காக மாத்தறையிலிருந்து வழிகட்டிருக்கிறார். மாத்தறையிலிருந்து வழிகட்டு பல இடங்களையும் இதண்டு கொண்டு இங்கே வந்திருக்கிறார். இதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணினபடி மட்டக்களப்பில் தரம் 5 புலமைப்பரிசல் பரீட்சையில் தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தமிழ்பாட செயல்முறை பயிற்சி இன்று நடைபெற்றது. 2020 ஐந்தாம் தர புலமைப்பரிசல் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான தமிழ் பாடத்துக்கான செயல்முறை பயிற்சி கருத்தரங்கு இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தொற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பாடசாலை மாணவர்களின் கல்வியினை மேம்படுத்தும் வகையில் சமூக அமைப்புகளினால் பாடசாலை மாணவர்களுக்கான கல்வி கருத்தரங்குகள் நடாத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் அனோரிய கல்வி கலாசார சமூக விழுமிய அமைப்பின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை மாணவர்களில் 2020 ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரீட்சைகளுக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்கான செயல்முறை பயிற்சி கருத்தரங்கு இன்று மட்டக்களப்பு கல்லடை விவேகானந்தா மகளிர் வித்தியாலயத்தில் நடைபெற்றது. அனோரியா கல்வி கலாசார சமூக விழுமிய அமைப்பின் தலைவர் குனா குமரேசன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கல்லடை விவேகானந்தா மகளிர் வித்தியாலய அதிபர் திருமதி என் தர்மசீலன், அனோரியா கல்வி கலாசார சமூக விழுமிய அமைப்பின் உறுப்பினர் மாபதி விவேகானந்தா, வளவாளர் ஜே ஜெயகாந்தன் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பிரபல பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உடல் திருவள்ளூர் தாமரைப்பாக்கம் பண்ணை வீட்டில் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இறுதிக்கிரியையில் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் உறவினர்கள், சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ஏனைய பிரபலங்கள் என பலர் பங்கேற்றிருந்தனர். புரோகிதர்கள் மந்திரங்களோடு பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் பூதவுடலுக்கு அவரது மகன் எஸ் பி சரண் இறுதி சடங்கை செய்தார். கொரோனா தொற்று காரணமாக சென்னை தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் அதிலிருந்து மீண்ட நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு நேற்று பிற்பகல் காலமானார். இந்நிலையில் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அவரது உடல் போலீஸ் மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்த நிலையில் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் மறைவுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
அடும்நிலா என்று பலராலும் பாராட்டப்படும் எஸ் பி பாலசுப்பிரமணியத்தின் மரணச் செய்தி பெரிதும் துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். 40,000-க்கு மேற்பட்ட பாடல்களை பல்வேறு மொழிகளிலும் பாடி ரசிகர் உள்ளங்களை ஏற்றுக்கொண்டு பரவசப்படுத்திய அந்த இனிமையான குரல் தற்போது எம்மை விட்டு பிரிந்திருக்கிறது. உலகில் பிறந்த மனிதர்களில் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நோக்கங்களை கொண்டு வாழ்வதுண்டு. இவ்வுலகிற்கு பிறந்த அனைவருக்கும் இறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாகும். சிலரது இறப்பினை நாம் ஒரு சம்பவமாகவே கருதுகிறோம். ஆனால் சிலரது இறப்பு எம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்கி விடுகின்றது. அந்த வகையில் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் மறைவு எம்மை ஆறாத்துயரில் ஆழ்த்தியிருக்கின்றது. அமைதியான சுபாவம் கொண்ட அவர் எல்லோரினது அன்புக்கும் பாத்திரமானவர். தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் என இந்திய மொழிகளில் பலவற்றில் இசைவானை ஆக்கிரமித்துக் கொண்டவர் இன்று பிரிந்து சென்றுள்ளார். திரை இசை உள்ளங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவ்வேளையில் அன்னாரது பிரிவால் துயரிட்டிருக்கும் அவரது மகன் எஸ் பி சரண் உட்பட குடும்பத்தினர், திரை உலகத்தினர், பன்மொழி ரசிகர்கள் அனைவரோடும் எமது ஆழ்ந்த துயரத்தை பகிர்ந்து கொள்கிறோம். எனது தந்தை அமரர் ஆறுமுகன் தொண்டமானுக்கும் மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கும் நல்லுறவு இருந்தது என ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் இரங்கல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 28 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து மேலும் 28 பேர் பூரணமாக குணமடைந்து வீடுகளுக்கு சென்றுள்ளதாக சுகாதார அமைச்சு இன்று தெரிவித்துள்ளது. இதனையடுத்து கொரோனா தொற்றுக்குள்ளாகி பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 3,186 அதிகரித்துள்ளது. தொற்று உறுதியானவர்களில் 146 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்று சந்தேகத்தில் 36 பேர் தொடர்ந்தும் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு அறிவித்துள்ளது. இதேவேளை நாட்டில் இதுவரை 3,345 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ள நிலையில் 13 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலுக்கு முன்பாக இனம் தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட வாள்வெட்டு தாக்குதலில் ஒருவர் காயமடைந்துள்ளார். யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலுக்கு முன்பாக காரில் வந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட வாள்வெட்டு தாக்குதலில் தனு ரோக் வாள்வெட்டு குழுவின் தலைவர் தனு படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாண நகரில் இருந்து பழைய மணிக்கூட்டு கோபுர வீதியூடாக மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் மீது யாழ் நகர் நோக்கி பயணித்த கார் மோதியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே வீழ்ந்த தனு ரோக் வாள்வெட்டு குழுவின் தலைவர் மீது காரினுள் இருந்த இனம் தெரியாத நால்வர் தாம் கொண்டு வந்த கூறிய ஆயுதத்தினால் தாக்குதல் நடாத்தினர். தாக்குதலில் காயங்களுக்குள்ளாகிய நபர் மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதேவேளை வாள்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டவர்கள் தாம் பயன்படுத்திய வாகனத்தை கைவிட்டு சென்றதோடு அருகில் இருந்த வீடொன்றினுள் கூறிய ஆயுதங்களையும் வீசி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகிறந்த போலீசார் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்ட காரில் இருந்தும் கூறிய ஆயுதங்களை மீட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பெருமாள் கோவிலில் வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையானது அப்போதையில் பதற்றத்தை தோற்றுவித்திருந்தது. வாள்வெட்டு சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசாருடன் இணைந்து போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் மீது வைத்தியர் என அடையாளமிடப்பட்ட ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ள நிலையில் அது வைத்தியருடையது அல்ல என போலீசாரின் விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தெல்லைப்பளை ஆதார வைத்தியசாலையில் புனரமைக்கப்பட்டு தரமுயர்த்தப்பட்ட குழந்தைகள் விடுதி மற்றும் உள்ளக மருத்துவ பட்டதாரிகளின் தங்குமிட விடுதி என்பன இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் புனரமைக்கப்பட்டு தரம் உயர்த்தப்பட்ட குழந்தைகள் விடுதி மற்றும் உள்ளக மருத்துவ பட்டதாரிகளின் தங்குமிட விடுதி என்பன சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்திய கலாநிதி சதாசிவம் ஸ்ரீதரனால் திறந்து வைக்கப்பட்டது. வைத்திய அத்தியட்சகர் ஆர்பிஜி விமலசீனா மற்றும் குழந்தை வைத்திய நிபுணர் சிவலிங்கம் ஜெயபாலன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. புனரமைக்கப்பட்டு தரமுயர்த்தப்பட்ட விடுதியை திறந்து வைத்த வைத்திய கலாநிதி சதாசிவம் ஸ்ரீதரன் விடுதி வைத்தியர் ஜெயபாலனிடம் விடுதியில் உள்ள நிறைகுறைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். நிகழ்வில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ஆகேதீஸ்வரன், மாகாண சுகாதார செயலாளர் வைத்தியர் பி செந்தில்நாதன், இயாழ் மருத்துவ பீடு பீடாதிபதி வைத்தியர் ரவிராஜ், இயாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி, வடக்கு மாகாண மருத்துவ சங்கத்தின் இணைப்பாளர் டி காண்டிபென், வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள், ஏனைய மருத்துவர்கள், வைத்தியசாலை தாதியர்கள், மருத்துவ மாணவர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.